கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, என் கையில ஒரு கத்தி இருக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா பத்திரை கட்டுற மாதிரி இருக்கும், இங்க கறி கட்டலயே வெட்டலாம். இதோ ஒரு கத்தி, இன்னைக்கு நம்ம பத்திரை கொண்டாட போறோம், எல்லாரையும் பிடிச்சி வெட்ட போறோம். ஆனா மாப்ச கிடையாது, பிளாக்கா. அது எப்படி வெட்டுவ? வெட்ட முடியும், வீடியோ கார்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு எல்லாரையும் போறோம், பிளாக் எல்லாம் பிடிச்சி வெட்டு வெட்டுன்னு வெட்டுறோம். வீடியோக்குள்ள போயிடலாம், வாங்க போமா. வணக்கம். ஐயா, நான் ஏதோ ஒன்று நினச்சேன், பிளாங்க்ஸில் ஏதாச்சும் ஒன்று இறக்கி விடுவாங்கன்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஆகி போச்சு, இப்படி இறக்கி விட்டாங்களே. ஓப்பன் பிளேஸில் இறக்கி விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும், நமக்கு எடுக்கிறது பார்க்கறது கூட நல்லா இருந்திருக்கும். இங்கே வேற இறக்கி விட்டாங்களா? சரி, வந்ததும் வந்துட்டோம், வந்த வேலை யாரும் இப்போ சட்டு போட்டுனேன், அதுக்கப்புறம் புலம்பிட்டு இருந்தா வேலைக்காவது. முதல்ல ஒரு ஆக்ட் செஞ்சு இப்போ பக்கத்தில் எதுவும் வில்லேஜ் இருக்குமா நமக்கு தெரியல, அதனால இருக்கிற ஆடை மொத்தத்தில் முடிப்போம். ஒரே வெட்டு பிளாக்கு நடுவில் ஒரு போடுவோம். அதுக்குதான் இப்ப நம்ம ஒரு சில வேலையை பாத்துட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒண்ணு கண்ணல மாட்டேன்னு நினைக்கிறேன், ஒண்ணுத்தையும் காணோம், முடியல, ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. நம்ம அந்த பிளாக்கை கட் பண்ணுறது சும்மா போய் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் கட் பண்ணுற முடியாது. அதுக்கு ஒரு சில வேலை பண்ணணும், அந்த வேலையை பண்ணுறதுக்கு ஒரு வேலை பண்ணணும். அதுக்கு தான் இப்போ நானும் போராடிட்டு இருக்கேன், ஏதாச்சும் ஒரு வில்லேஜ் கிடச்சா வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஒரு குக் பண்ணிட்டு ஓடுறேன் ஓடிட்டு தான் இருக்கேன். ஓட்ட நிற்கலை, ஆனால் வில்லேஜும் கிடைக்கல. சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிற்கலையே. நம்ம ஓடி வர ஓட்ட மட்டும் நிற்கல, இருட்டுறதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வில்லேஜ் கிடச்சா கிடைச்சிருச்சு. நான் சந்தோஷமா இருப்பேன் நினைச்சா அதுக்குள்ள சந்தோஷம் வந்துருச்சு. ஆனாடா, வில்லேஜ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு வில்லேஜ் கிடைச்சிருக்கு. எதுக்காக வில்லேஜ் வில்லேஜ் என்னன்னா, இந்த வெட்டல் மண்டைய அந்த மாதிரி எப்படி எவனா கிடைப்பான், இதோ இவனை போயிட்டு இப்ப நம்ம அடிச்சுன்னா நமக்கு அயன் கிடைக்கும், அதை வச்சு ஒரு சில பொருள் பண்ணலாம். ஒரு சிலன்னு எதுக்கு, மெயினான பொருளே அதை வச்சுதான் இருக்கு, அதுக்காக தான் மெயினா வரணும். அது நம்ம இது மைண்ட் பண்ணி எடுக்கலாம், வந்தா கொஞ்சம் வசதியா பெட்டு அது இதுன்னு தேவையானது எல்லாமே டப் டப்னு கிடைச்சுன்றதுக்காக வந்ததுதான். இவ்வளோ நேரமாக ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்குல்ல, அதை இருங்க நம்ம இதுக்குள்ளே போயிடுவோம். செய்கிறதுக்குள்ளே பேசுகிறானே தவிர பாம்பை வெளியே வர மாட்டேங்கிறானுங்க. இப்போ நமக்கு ஒரு அயன், ஒரு ஸ்மூத் ஸ்டோன், ஒரு ஸ்டிக் இருந்தாலே போதும், நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அயன் மட்டும் தான் தேவை, ஏன்னா ஸ்மூத் ஸ்டோன் ஐயா இந்த நேரம் பார்த்து ரூயன் போட்டில் வர மாட்டுது. நம்ம ஒன்று பண்ணலாம், டக்குன்னு போய் பண்ணி உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுது, அதுக்குள்ளே இருட்டிச்சா தூங்க வேற செய்யணும், தூங்கிட்டு போயிடுறேன். ஏய் குட்டி, ஏது ஓடுறான் அப்படியா? ரொம்ப நேரமாக உங்களுக்கு கடுப்பு வர மாதிரி தோணும், அதோ வந்துட்டேங்க. ஒரு நிமிஷம் பேசுறேன் இனி, வாங்க நேரா அங்கேயே போயிடுவோம். இதுக்கப்புறம் இன்னும் இருந்த வேலைக்கு ஆகாது. அரியலோட போட்டாச்சு, அப்படியே டக்குன்னு தூக்கி இங்கே வச்சாச்சு, அப்புறம் இதை தூக்கி அங்கே வச்சாச்சு, ஏன்னா ஸ்மூத் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படி தான் பண்ணோம். இப்போ இவன் தான் அந்த மெட்டல் மண்டி, அடே எங்கடா இருக்கிற, அதோ இருக்கான் வளர்ந்தவன், இவனை ஒரு ரெண்டு போடு போட்டு வா வா வா, இவங்க அதே டக் 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 சாவு சாவு செத்துரு சாவுடா, அவ்வளோதான். இவங்க அதே முடிச்சாச்சு. நான் சொன்ன பார்த்திங்களா, இப்படி தான் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் கிளிக் டு கிராஃப்ட் டக்குன்னு கொடுத்தோம், டக்குன்னு வந்துச்சு. இதுதான் அந்த கத்தி, இதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம கத்தி குத்து கோயந்தேன், இந்தா பாருங்க என்ன ஷார்ப்பு, போட்டால் என்ன ஆகும், என்ன ஷார்ப்பு. நான் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்தவர் இவர் தாங்க, அந்த பிளாக் வெட்டுறவர், பிளாக் நைஃப். இதில் கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க பதிலாக, ரைட் கிளிக் டு வேலிட் பிளாக். இது எல்லாத்தையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இந்தா இவனை வெட்டு அவனை வெட்டினா வெட்டாது, இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா என்ன, இது எதிர்பார்க்கலங்க, இது வெட்டுன்னு தெரியும், என்னமோ நடுவில் வந்திருக்கு, என்னன்னு தான் தெரியல, நீட்டாக இருக்குது, என்ன இது, கிளாஸ் கிளப்பா, கிளாஸு கிளப்பா, என்னடா இது. இதில் ஹிட்டன் எனிமிட்டும் இதில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நம்ம எனிமி அடித்தா ரத்தம் அதான் ப்ளீட் ஆகுமா, அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ஷூட் பண்ணால் கிளாஸ் பிளாக்கு டோர் கட்டு ப்ளீட். ஓ புரிஞ்சு போச்சு மக்களே, என்னன்னா நம்ம ரைட் கிளிக் போனோம்னா அப்படியே அந்த தடவை எக்ஸ்ரே சொன்னேன் இல்லையா, அது பாருங்க, அது எக்ஸ்ரே மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எவனையாச்சும் அடித்தா அப்புறம் இன்னொரு விஷயமும், இது நம்ம கொடுக்குறப்ப எவனாச்சும் ஐயா இது வேற போச்சே, இங்கே பாருங்க இதுதாங்க என் கிராஃப்ட் டேபிள் போச்சு, சரி வேற ஒன்று செஞ்சுப்போம், இது வெட்டினா மறுபடியும் கொடுக்குறான், இது என்னது, ஹே பிளாக் மாரி ஏதோ கொடுத்துருக்கான் பாருங்க, அப்போ இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன், பிளாக் ஒன்று வருது அது ஒன்று வருது, என்ன பிளாக், இதுதான் ஸ்பெஷல் பவர் இருக்கா, என்ன வெறும் கிளாஸு, சை நான் கூட ஏதோ ஸ்பெஷல் பவர் நினைச்சேங்க, இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம ரைட் கிளிக் பண்ணா அப்படியே இந்த இடம் டிரான்ஸ்பரண்டா எக்ஸ்ரே மாதிரி அப்படியே உள்ள என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் கண்டு கொடுத்துரும். அந்த இந்த வீடு ஃபுல்லா பாருங்க, இப்போ இந்த வீடு ஒரு கிளாஸ் வீடு. டே வில்லேஜர், நீங்க மாட்டுன்னு உள்ள போய் ஏதாச்சும் பண்ணீங்க, வெளியே இருந்து மாட்டிப்பீங்க, பாத்துக்குங்க.
இது நம்ம எடுத்துட்டு போய் யாரையாச்சும் அடிச்சாலும் ப்ளீட் ஆகும். அப்புறம் இது நம்ம கொடுக்குறப்ப அதோ பாருங்களேன் இதுல இவன் மாட்டானா போனா என்ன எந்த பக்கம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவன் சொல்லியோ. இதில் நம்ம எவனாச்சும் மாட்டினாலும் அவனுக்கு ப்ளீட் ஆகி அவன் காலி ஆயிடுவான். இங்கே பாருங்க இன்னொரு பூனை இவன் தான் சர்ருந்த தப்பிச்சு ஓட்டேன் நீ இரு இரு எங்கே போனாலும் சரி பூனை இன்னைக்கு ஒன்று பூனை சூப்பு தான் போட்டாச்சு 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 பூனை சூப்புன்னு சும்மா சொன்னாங்க அது பூனை சூப்பராக யா சும்மா பூனையெல்லாம் அடிக்கூடாது அது சும்மா ஒரு ஃப்ளோவில் சொல்ல வேண்டியதுதான். தூங்கி எழுந்திரிச்சு வேறு வேலையை பார்க்க யாராவா எவன்டா வெளியே போட வெளியே போட வெளியே போடா உன்னே அவன்டா வீட்டு உள்ள விட்டுறது போனா வெளியா டேய் பக்கத்தில் வராதா பக்கத்தில் வராதா கிட்ட வராதா சொன்னா கேள்றா கையில் வேற எதுவுமே இல்லை இந்த இந்த கத்தி தான் இருக்குது ஏ அடிச்சிடாதா 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 போடு பெட்ல இருந்து எந்திரிக்கிறான் டக்குன்னு பக்கத்தில் வந்து நிற்கிறான் விசாச மாதிரி பின்னால் வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. இப்போ நம்ம அடுத்தடுத்து செய்யறதுக்கு போனோம் அடுத்தடுத்து செய்யறதுக்கு அடுத்தடுத்து தேவை நமக்கு பொருள் தேவை. நான் சொன்ன மாதிரி தாங்க எல்லாத்தையும் வச்சு இதை நம்ம வெட்ட முடியாது ஒன்று ஒன்று தான். அடுத்து எவன் எடுக்கிறதுன்னு எனக்கும் தெரில எவனா ஒருத்தன் போகிற போக்கில் மாட்டுவான் அவனை பிடிச்சி அடிப்போம் அந்த மாதிரி ஒரு போக்கில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நமக்கு யார் கிடைக்கும் ஆ மாட்டிக்கிட்டான் அயன் பிளாக் வச்சும் நம்ம பண்ண முடியும். இப்போ நமக்கு அயன் ஏக்கச்சக்கமாக கிடச்சிருக்கு இதை வச்சே நம்ம பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இதை எடுத்துட்டு நம்ம மேலே போகிறோமானா அதான் கிடையாது. ஏன்னா இப்போ நான் ஒன்னொன்றுத்துக்கும் வந்து ஒன்னொன்றுத்துக்கும் திரும்ப திரும்ப போய் மறுபடியும் நான் வந்தேன்னா என்னையும் டென்ஷன் ஆகிடுவீங்க. அதனால அப்படிலாம் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே அடியாக எல்லாத்தையும் வாரி சுட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா போய் எல்லாரும் சுற்று போகிறான் இல்லையா இருடா 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 பேசிட்டு வந்துடுடா வந்துட்டானுங்க எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் இந்த பக்கம் வரான் அந்த பக்கம் வரான் இந்த பக்கம் வரான் இவன் அங்கே வந்துட்டான் இரு 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 எந்த பக்கம் வரதுன்னு தெரியலையா முதல்ல கொஞ்ச நேரம் இருங்க நான் இந்த பக்கம் டோர் இங்கேயும் வரானே எங்கே போய் டோரை க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஐயா இங்கே ஸ்பானரும் பார்த்துட்டேன் ஸ்பானர் ரொம்ப முக்கியம் ஸ்பானரையும் வெட்ட முடியும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருப்போம் எல்லா பக்கமும் சுற்று போட்டாங்க எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே இது இன்னும் நிறைய பண்ண முடியும் பிளாக் ஸ்டோனு அயனு எமரல்டு இன்னோடைய போகும் நிறைய இருக்கும். இப்போ அயன் பிளாக் வச்சு எடுத்து ஒரே வெட்டு தான் வெட்டுருவோம் டமால் எங்க என்னடா இது அயன் பிளாக் மாதிரியா இருக்கு அயன் பிளாக் தானா அடா என்ன அயன் பிளாக்கே கொடுத்துருக்கீங்க மறுபடியும் வெட்டுவோம் அயன் என்னடா இது கொடுத்தது நான் கொடுத்தது என்கிட்ட கொடுக்குறீங்க என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை ஒருவேளை அயன் பிளாக் எதுவும் கொடுக்க மாட்டாங்களோ இல்ல கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல கொடுப்பாங்களா இதுக்கப்புறம் கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு பதிலாக கிளாஸ் எடுத்து வெட்டுறேன்ட்டு வெட்டி தப்பாக கொடுத்துட்ட பட்டனை தப்பாக மாற்றி கொடுத்துட்டேன் கொஞ்சம் டக்குன்னு மூளை குழம்பிடுச்சு ஒரு பதட்டத்தில் எதை சரி வந்த வரைக்கும் வெட்டிட்டு கிளம்பிடுவோம் டக்குன்னு அதை கேக் வெட்டுற மாதிரி எடுத்து டக்குன்னு வெட்டலான்னு பார்த்தா தப்பாக கொடுத்துட்டேன் இதில் ஒரு கோல்டன் ஆப்பிள் அப்படியே நவுத்திட்டு கிளம்பிட வேண்டியதுதான். இது நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க இதுதான் கைஸ் இது நம்ம ரைட் கிளிக் பண்ணுறப்ப போகிற இடம்லாம் பிளாக் அப்படியே வந்துட்டே இருக்கும் இது இந்த பக்கம் போனால் நம்ம இதுக்கப்புறம் பிளாக்கே போட தேவைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் இவ்வளோ பேர் எல்லாரும் வர டார்கெட் பண்ணிட்டேன் டார்கெட் பண்ணிட்டான் ஓடு ஓடு இதோ இன்னொன்று இதோ வருது பாருங்க இதான் அந்த மீட்டியாரு லூட்ருக்கு இதை 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 இது நீங்கள் சொல்லவே இல்லைங்களே எப்படி இது இது சொல்லாமே வருது லூட்ருக்குன்னு மென்ஷனே பண்ணல ஆனால் லூட்டு கொடுக்குறீங்க நல்ல விஷயம் அதில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்னீக் பண்ணால் ஏதோ மீட்டியார் வந்து இதுவாகும் அதான் எரிக்கல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அயன் எரிக்கல் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து வருது இல்லையா அந்த மாதிரி தான் மீட்டியார் அப்படின்ட்டு ஆனால் இந்த லூட்டு வருன்றத சொல்லவே இல்லையே தெரிஞ்சு தான் முதல்ல இதை நான் ட்ரை பண்ணி காமிச்சிட்டு டக்கு டக்கு லூட்டை பொறுக்கிட்டுல போயிட்டு இருப்போம் சட்டை போட்டு வேலையை முடிச்சுட்டு நல்ல வேலை இப்பயாச்சும் பார்த்தோமே இதுக்கப்புறம் நம்ம டக்கு டக்குன்னு கொடுக்குறப்ப மேலே லூட்டு கொட்டோம் அப்படி லூட்டு நமக்கு தேவையானதெல்லாம் போய் பொறிக்கலாம் அடுத்து ஏதாச்சும் ஒரு ஸ்பானரை கண்டுபிடிச்சி இந்த இடத்த காலி பண்ணிட்டு போகலாம். ஏன்னா ஸ்பானரை பார்த்தும் கைக்கு வந்து வாய் கேட்டாமல் போய் கை கேட்டுச்சு நான் தான் தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன் அடுத்து ஏதாச்சும் ஒரு டைம்ட்டு தோ வந்துட்டேன் மைண்ட் பண்ணிட்டு அடா நீங்கள் எப்போ வந்தீங்க நான் ஒருத்தன் தான் அடிக்க வந்தேன் அப்படியே வந்துட்டே இருக்கானுங்க லைன் கட்டிங்கன்னு எல்லாரையும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து மைண்ட் பண்ணுறதுக்காக சர்ன்னு மைண்ட் பண்ணி இதை எடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ போராட்டம் மறுபடியும்
என்ன அது இது ஏதோ கண்ணு கொடுத்துருக்காங்க மேலே ஏதோ இதுவெல்லாம் வச்சு ஒரு மாதிரி கொண்டெல்லாம் போட்டுக்குது கண்ணுக்கு கொண்டையெல்லாம் வச்சு விட்டுருக்காங்களே ரெண்டு கொட்டாங்குச்சி வச்சுனுங்களா நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு இல்லையா அதோட பேர் என்னன்னா எங்க அது அந்த ஒரு இது இருக்கு ஸ்பானர் பிளாஸ்டரா இதுக்கு ஒன்னே ஒன்னா அந்த ஸ்னீக் அது இதெல்லாம் இல்லை ஒரே ஒன்று ரைட் கிளிக் பண்ணு நேரா ஏதாவது ஒரு ரேண்டமான மாப்ஸ் போவோம் போயிட்டு வெடிப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்த நல்ல வேலை நான் நம்ம சொல்லி முடிஞ்சிருக்கோம் எப்படின்னு தெரியல அங்கதானே கொடுத்தேன் போது போது அங்க பாருங்க அங்க பாருங்க இவனை போனா யாரு இது பிளேஸ் மாதிரி தருது இருங்க கிரீப்பரு கரெக்டா தருது கிரீப்பர் போறான் அடுத்து கிரீப்பரு அடுத்து 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 கிரீப்பரா தான் போயிட்டு இருக்கான் வேற 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 வேட்டக்காரன் தான் வேணும் ஏய் ஸ்பைடர் அடுத்து 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 வேற வேற ஸ்கெலிட்டன் இங்க பாருங்க நம்ம ஒரு ஒரு தடவையும் எல்லாரையும் அமுச்சு விட்டுனே லைனா இவனை மட்டும் தனியா அமுச்சு விட்டா போதும்டா எல்லாரையும் எரிமலையா இரிமலையா வெடிச்சு வெடிக்க விடுவான்டா எல்லாரையும் அமுச்சு விடலாம் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொருள் மட்டும் இருக்கு அதையும் அப்படியே இந்த பொருள் தான் இதை அப்படியே எடுத்துட்டு சரி சரி அப்படியே சரு மேல கிளம்பி இதோ மேல வந்தாச்சு இதோ வந்துட்டேன் நம்ம கீழே இருந்து ஒரு பிளாக் எடுத்துருந்தோம் இல்லையா ட்ரிப் ஸ்டோன்ட்டு இதுல வச்சு போனா உனக்கு கிடைக்கும் ஆனா என்னன்னு தான் தெரியாது எடுத்து வெட்டின ஏதாவது நார்மலா கொடுத்துருக்க இது ஒரு சில டைம் தான் கைஸ் கொடுக்குறாங்க ஒரு சில டைம் கொடுக்க மாட்டுறாங்க மறுபடியும் திரும்பி அந்த பிளாக் நீயே வச்சுக்கப்பான்னு நமக்கிலே கொடுத்துட்றாங்க கொடுங்க கொடுங்க ஐயா என்ன இது ரெண்டு தடவை வெட்டி கொடுக்கல எதையாவது ஒன்றத்தை கொடுங்க எது இதில் கொடுத்துடா கொடுத்து கொடுத்துடா இதா இதா இதான் இதோட பேரு ட்ரிப் ஸ்டோன் லான்ச்சர் இதுலயே சிம்பிளா ரைட் கிளிக் டு ஷூட் ரைட் கிளிக் பண்றா ஷூட் பண்ணும் அப்படின்னு கொடுத்தாங்க பண்ணா அதே மாதிரியே ஷூட் பண்ணிச்சு ஒன்னா போல ஒன்னுக்கு மூணு ஒன்னுக்கு மூணா ஐயோ நான் வேற என்னமோ சொல்ற மாதிரிங்க ஒரு தடவை சுட்டா மூணு தடவை மூணு சைடா போகுது இங்க பாருங்க இங்க எவனாச்சும் மூணு பேர் லைனா நில்லுகடா வந்து அதோ மூணு பேர் ஐய் ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்குது இந்த மாதிரிதான் சும்மா சுட்டு கிடக்கலாம் அடுத்தது நான் ஏதாச்சும் ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சேன் அவனு சொல்லிட்டு குறிக்கோளெல்லாம் இல்லை சும்மா போயிட்டு இருந்தேன் இது எதர்ச்சியா உண்மையிலே கைஸ் நான் சும்மா இந்த இடத்த விட்டு ரொம்பலாம் இல்லை பார்த்தா வில்லேஜ் இங்கிருந்து இவனை அடிச்சு முதல்ல வில்லேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுவோம் இவ்வளோ தூரத்துலேருந்து அடிச்சா அடி உழுதா ஏ வருது 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 மிஸ் ஆனா அடி அடி உழுது ஒர்க் ஆகுது வாங்க இப்போ நம்ம வில்லேஜுக்குள்ளே இவன் எங்க இங்கே இவன் வாங்கினா இவன் ஃப்ரீயா ரூயன் போட்டில் கண்ணில் மாட்டுறான் இதுக்கு இது ஃப்ரீயா இந்த செஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓம் கிரீவாயமாக ஓகே தேவையானது கொஞ்சம் இருந்துச்சு இப்போ நம்ம எம்ரல்ட் எடுக்கிறோம் அதுக்கு தான் ஓடியாந்து இவங்கிட்ட தம்பி கொழ கொழ நில்லுப்பா ராசா தம்பி என்ன வீட்டு 20 வீட்டுக்கு ஒன்னா ஓகே 20 வீட்டு கொடுத்தா ஒன்று கொடுப்பானா ஹேபேல்ல இது நம்ம மைண்டில் பண்ண தேவையில்லை இப்படி உடைச்சாலே டக்குன்னு வந்துடும் உடைக்கிறதுக்கு உடைச்சதும் ஆச்சு இதில் நமக்கு கிடைச்சா லக்கும் அது கிடைக்கும் அது அந்த பொருள் இது வரமாட்டேங்கிறான் அதோ வந்துச்சு வந்துச்சு இவன் தான் இவன் தான் இவன் தான் இதோட பேர் என்னென்னா இருங்க இத்தனை எனக்கே தெரியும் இது ஹேபேல் ஸ்டஃப் அதாவது ஹேபேல் மந்திரக்கோள் கொடுத்துருக்கீங்க இதுவும் சிம்பிள் தான் ரைட் கிளிக் பண்ணால் ஃபுட்டு கிடைக்கும் அதாவது ஏதோ ஒன்று வெடியும் டொம்முன்னு அது மட்டும் நல்லா தெரியுது வெடிச்சு ஃபுட்டு கிடைக்குது பார்த்தீங்களா அதே தான் ஹேபேல் சுற்றி இருக்குது பார்த்தீங்களா இதை நான் எதிர்பார்க்கலையே ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்க்காத நடந்தது கோல்டன் ஆப்பிள் ராசா வா 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 உன்னை தான் எதிர்பார்த்தேன் நான் ஏதோ சப்பை ஏப்ப சப்பையாக கொடுப்பான்னு பார்த்தா கோல்டன் ஆப்பிள் அது எதிர் கொடுக்குறானுங்களே பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் எங்கேருந்து போய் மீதியெல்லாம் பொறுக்கிறது வீட்டு வர கம்மியாக இருந்துச்சு பார்த்தேன் டப்பு டப்புனு எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க நமக்கு வசதியாக போச்சு ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் இதெல்லாம் உருப்படுன்னு நினைக்கிறீங்க இங்க பாருங்க ரொமான்ஸ் ஆடா ரொமான்ஸ் கேக்குது டேய் அதெல்லாம் உருப்படுவே உருப்படு அது லாஸ்ட் வரைக்கும் சொல்றேன் நம்ம வீட் கொடுத்தா எம்ரல் கொடுக்குற பீஸ் இந்த பீஸ் இவங்க கிட்ட வாங்கிட்டு கண்ணு தெரியாத குருட்டு பையனா இருக்கு நான் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல ஏபல் என்கிட்ட நிறைய இருந்திருக்கு ஆனா நான் என்ன பண்ணேன்னா பார்க்காம அக்கையா வீட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு மறுபடியும் வந்து பார்த்தா 53 ஏபல் வச்சிருக்கேன் இதை நம்ம பாப்பா எங்கடா ஆளுங்க டேய் டேய் எங்கடா போனீங்க எல்லாரும் அதுங்காட்டி என்னடா அவனுக்கு தூக்கம் ஏண்டா எங்க அவனுங்க இது உள்ள இது உள்ள அவனா இருக்கானா 7:30 என்னடா தூக்கம் 7 அப்படி என்னடா அவனுக்கு அப்புறம் இவங்களை தேடி கண்டுபிடிச்சி நம்ம பிளாக்கை வாங்கி இப்போ இந்த பிளாக்கை வெட்ட போறோம் ஹாப்பி பர்த்டே கொடுங்கடா டேய் எத்தனை தடவை இதை போட்டு போட்டு கேக் வெட்டுறது கொடுங்க இது ஃபுல்லா பிளாக்கே திருப்பி திருப்பி தர வந்துச்சு வந்துச்சு ஏதோ போஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா என்னன்னு தெரியலையே பச்சை கலர்ல எமரல்டு போஷனா என்னடா இது ரைட் லிக் டு த்ரோ ஏண்டா ஒரே ஒரு பாட்டில் கொடுத்தா என்னடா கஷ்டப்பட்டு தேடி எடுத்தா ஒரு பாட்டில் கொடுக்குறீங்க கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு ஒரே ஒரு பாட்டில் கொடுத்தா அதையும் தூக்கி போடுறா அப்படின்னா என்னத்த சொல்றது சரி தூக்கி போட்டுதான் ஆகணும் தூக்கி போடுவோம் அட கன்றாவியே இப்போதாங்க புரியுது கையிலே இருக்குது பாருங்களா லூட்டும் அங்க இருக்கு அட கன்றாவியே இதுக்கு முன்னாடி அந்த அயன் பிளாக்லயே அதுலயும் இந்த மாதிரி தான் ஆச்சு எதுவுமே மென்ஷன் பண்ணாம டக்குனு பார்த்தா வேற ஒண்ணு நடக்குது இதே மாதிரி தான் நான் ஒன்னு தூக்கி போட்டேன்னு முடிஞ்சது சொல்லி ஒன்னு மட்டும் நமக்கு நாமத்தை பொட்டையா போட்டு இப்படி அமுச்சு விட்டுருவாங்கன்னு நினைச்சேன்
கடைசியில வேற மாதிரி நடந்து இங்க பாருங்க பல 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 பலனு எல்லாம் மைண்ட் பண்ணவே தேவையில்ல, எல்லாம் கிடக்குது. அப்புறம் அது இது லொட்டு லோசுக்கு எல்லாம் கிடக்குது. எது வேணுமோ எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம இப்போ நமக்கு இன்னும் நமக்கு ஒரே ஒரு பொருள் தாங்க தேவை, ஐயா ஃப்ரெண்டரு. அந்த ஐயா ஃப்ரெண்ட் டாய் ஏ என்ட்ரபல என்ட்ரபல் கொடுக்குறாங்களா? போதும் போதும், இது போதும், இது போதும், அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே நமக்கு இப்போ நம்ம நேராக போகிறோம், பிளேஸ் ரெடி எடுக்கிறோம், திரும்பி வரோம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லூட்டு கிடைக்காம நம்ம இவ்வளோ சுற்றிட்டு இருந்தோம் பைத்தியக்கார மாதிரி. இப்போ லூட்டு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் அளப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்மளை யாரும் தடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அளப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று மறந்துட்டேன், அது நம்ம கருப்புகள் வேணும். பிளாக் ஸ்டோன் எடுத்து அந்த பிளாக் ஸ்டோனை வெட்டினா அதுலேயும் ஏதோ ஒன்று கிடைக்கும்னாங்க. போய் பார்த்துருவோம் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. முதல்ல கருப்புகளை தேடுவோம். பிளாக் ஸ்டோன் கண்ணு கட்டுறது வரைக்கும் எங்கேயும் பிளாக் ஸ்டோனே இல்லை. இப்போ வேறு நம்ம இங்கேருந்து அங்கே என்ன நடந்துச்சுன்னா, நான் இந்த அயன் பிளாக்கை போட்டு அப்படி போ அப்படின்றதே மறந்துட்டேன். மறந்துட்டு ஏறி போகிறதுக்கு இது மாதிரி நடந்து தான் போய் ஆகணும்னு நான் மறந்துட்டேன். சொல்ல போனால் அந்த இடத்துல ஞாபகமே இல்லை. மெமரி லாஸ் பேஷன்ஸ் இவன் தான். அப்புறம் நம்ம ஏழாம் அறிவை தீட்டி அதில் அப்படியே யூஸ் பண்ணி இப்போ நம்ம அப்படியே இங்கேருந்து ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் எந்த பக்கம் வேணாலும் சரி சரி போயிடலாம். இது ஞாபகம் வரல, முதல்ல வந்திருந்தா அப்பயே ஓடி வந்திருப்பேன். பிளாக் ஸ்டோன் தான் எங்கே மாட்டிக்கிட்டான் அது ஓருக்காம பாருங்க மூலையில். முதல்ல இவனை வெட்டுவோம். ஏ தம்பி ஹாப்பி பர்த்டேடா, வெட்டா 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 குடு 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 குடு. என்னடா ஒண்ணுமே கொடுக்க மாட்டீங்க, எதனா கொடுங்கடா. ஏய் என்ன, ஓ கொடுத்துட்டாங்களா ஆல்ரெடி? நமக்கு தாங்க கண்ணு தெரியல, நான் கூட ஏதோ கொடுக்கல நினைச்சா கடைசியில பார்த்தா கொடுத்துருக்காங்க. எங்க நமக்கு கிடைச்சிருக்கு பிளாக் ஸ்டோன்ஸோடு. இதோட பவர்னு பார்த்தா இது நம்ம கையில் வச்சுருந்தா ரத்த கொதிப்பு கிடைக்குமா, ஃபயர் ரெசிஸ்டன்ஸு. இன்னொன்று தான் அது எனக்கு ஒரு நாள் புரியல, ஹிட்டு. அதாவது நம்ம அவன் அடித்தாவா இல்லை அவன் என்ன அடித்தாவான்னு தெரில. அதனால போய் அடித்தேன், பிளாக் கலரில் வருது பார்த்தீங்களா. அது வந்ததுக்கப்புறம் அவன் என்னை அடித்தானா இந்த மாதிரி புஷ்குன்னு வந்துடுவான். இப்போ இவன் அடிச்சுனா ஆனால் இவன் அடிக்கிறப்ப வரல, எனக்கு இதுதான் எனக்கு புரியவே இல்லை. அப்படி தான் நான் நினச்சேன். உண்மையிலே அவன் நம்ம போய் அடித்தனா பிளாக் கலரில் வருது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அவன் என்னை அடித்தா இப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்கள் திரும்பி ட்ரை பண்ணுறேன். இப்போ மாற்றுறேன் அந்த இது பிளாக் ஸ்டோன் வந்து ஃபுல்லாக அவனை முடிச்சா. ஆனால் இன்னொரு பிக்லின் நம்மளை அடிக்கிறப்ப அப்போ வரமாட்டேங்குது. அது என்ன நமக்கு தெரியல சரியா. இப்படி பண்ணுறப்போ ஒரு சில டைம் ஒர்க் ஆச்சு, அது ஏதோ ஒன்று வந்துச்சா. இப்படியே வச்சு இப்படி வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க, அப்படியே அப்படியே ஒன்று வச்சுக்கலாம். நீங்களா தப்பா புரிஞ்சுக்கலாம், நான் என்னடா பண்ணுவேன். கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஒரு பொருளை மட்டும் எடுக்க வேண்டியது இருக்கு, அதை எடுத்துட்டு சட்டு போட்டு அப்படியே அங்கே இறப்பிட வேண்டியதுதான். பிளேஸ் ராட், பிளேஸ் ராட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அவனை தேடி போவோம். அதே மாதிரி தேடி வந்து டக்கு டக்குனு அவனை கண்டுபிடிச்சி அங்கேருந்து உள்ள போய் அவங்ககிட்ட அடிக்க போகலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் நம்மகிட்ட இருக்கு, அதனால பிரச்சனையே இல்லை. அப்படியே அடி எடுத்து போட்டு அவனை அடிச்சு ஒன்று எடுத்து திரும்பி இன்னும் ரெண்டு பேரும் வந்தானுங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஐயா ஐயா என்ன இருட்டு, இந்த பிளாக் ஸ்டோன் எடுத்து தேவையில்லாம அடிச்சு தேவையில்லாம அவன் என்ன அடிச்சு தேவையில்லாம இந்த இடத்துல போச்சு. இப்போ நான் மறுபடியும் இன்னொரு ஸ்பாட்ல தேடணும், இங்க இல்லைனா வேற ஏதாவது தேடி ஆகணும். மைண்ட் பண்ணிட்ட இல்லை கைஸ், சுத்தி சுத்தி தானே தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி நானே மாட்டிக்கிறேன். இன்னைக்கு பொங்கல், எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இருங்க இன்னொரு டைப்ல சொல்லுவோம், அனைவருக்கும் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இன்னொன்னு பார்த்தா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேதா, அனைவருக்கும் பொங்கல் நல்ல அழுத்துக்கு இன்னமும் சொன்னாருங்க டக்குன்னு. பொங்கல் நல்லா அழுத்துக்கள். ஒரு வழியா டக்கு டக்குன்னு இந்த இடத்த கண்டுபிடிச்சி கீழே காமிச்சுது. அப்படியே கீழே சரு சருன்னு மைண்ட் பண்ணி அப்புறம் அந்த இடத்த கண்டுபிடிச்சி இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து நேராக சருன்னு உள்ளே போய் உள்ளே போனதுக்கப்புறம் நேராக வரிசையில் அடிக்கி, நீ வா, நீ இங்கே வா, நீ இங்கே வா, எல்லாரும் லைனில் வா, நீங்கள் வா, எல்லாம் வரிசையா நில்லு. எதுக்கு இப்படி லைனா வச்சனா அப்பதான் நமக்கு புரியும் இவன் எவனா யூஸ் பண்ணிருக்கோம். இத்தனை பேர் நம்ம எடுத்துட்டு வந்தோம், எல்லாரையும் யூஸ் பண்ணி பார்த்தோம், எது எப்படி ஒர்க் ஆகுதுட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பானர் தூக்கி விட்டோம், கிறிஸ்டல் உடையுது. அடுத்து எவனோ 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 ட்ரிப் ஸ்டோன். இவன் ஒர்க் ஆடுற ஒர்க் ஆடுற பாப்போம், விட்டுருக்கான் போது போது ஒர்க் ஆகுது. என்ன ஒரு ஆச்சரியம், இவன் ஹேபல் என்ன பண்றான் பாப்போம், கொடுத்துருக்கான் ஒர்க் ஆன மாதிரி தெரியல, ஒர்க் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஒர்க் ஆகிறான் ஆட்டா, இவன் அயன் என்ன பண்றான் பாப்போம், அயனும் ஒர்க் ஆகிறானா. என்னடா இது, நம்ம நிறைய டைம்ல பாத்துருப்போம் கிளாஸு போ போ போது 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 போயிட்டாங்க போய் ஒர்க். என்னடா இது வழக்கமா, நமக்கு எப்பவுமே ஆப் வைக்கிறதானே இவனுங்க வழக்கமே, இவனுங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. ஒர்க் ஆனா ஒரு பத்து எடுத்துட்டு வரோம்னா அதுல ஒண்ணுதான் ஒர்க்கே ஆகுமே, இதுல அந்த பத்துமே ஒர்க் ஆகுது, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. பாருங்க எப்படா இது, என்னால நம்ப முடியலடா. ஏன்னா நமக்கு நடக்கிறதுலாம் கோளாறுலேயே கோளாறு, கோளாறு மேலே கோளாறு தான் நடக்கும். இதை பாருங்க இதுலேயும் ஒர்க் ஆகிறாடுங்க, நல்லாவே அடி உழுது. ஒன்றொன்னா ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த ஹேபல் 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 ஸ்டோப்போடே அடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே உழுது.
அங்க பாருங்க டமால் 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 அப்படியே தெரியுது அவங்கள. இந்த ஸ்பாடர் போய் ஸ்பாடரா இருக்கிறதுல ஸ்பாடர் தான் இப்போ அதிகமாட்டிக்கிறேன் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் கூட ஓரளவுக்கு அப்படியே துளி துளியா போய் ஒரு மாதிரி துளி துளியா போயிட்டுருச்சு. இது அடிச்சாட்டிக்கு டொப்பு டொப்புனு இருந்தா ஒரு ஒரு ஆளா இறக்குற மாதிரி இருந்தா எல்லாரும் வரானுங்க. கிளாஸ் அடி 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 அட ஆடி உழுது கிளாஸும் உழுது. அங்கே பாருங்க ரத்தம் தெரிக்குது ரத்தம் தெரிக்குது 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 ரத்தம் தெரிக்குது. அதை பிளீட் ஆகுனாங்க இல்லையா அதுமாதிரி ரத்தம் தெரியுது. எல்லாமே கிட்டத்தட்ட நல்லாவே இருக்காச்சு. எல்லாத்துலேயுமே அடி உழுது. ஒன்று விடாம அந்த எம்ரால்ட கணக்கில் தெரியாதீங்க அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால எம்ரால்ட மட்டும் நான் அந்த அதுனது அந்த போஷன் மாதிரி இருக்கும் இல்லையா ஓரம் வச்சிட்டேன். இந்த வராம்பார் 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 எலும்பு வராம்பார் போடே முடிஞ்சு முடிஞ்சு போச்சு. இவ்வளோ நாள் விளையாட மாடலு எல்லாருமே கரெக்டாக இருக்காங்கன்னு பார்த்தா இதில் தான் டிராகன் கிட்ட மற்றவங்களாம் ஒரு சில பேர் நம்மளை ஏமாத்திடணுங்க. இது எப்படியோ கரெக்டாக வந்துருச்சு. அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சவங்க பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுமா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல்லை எடுத்துகிட்டு விடுங்க. பாய்.